உலகத்திலே பெஸ்ட் ஃபுட் ரிவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நான் வெட்டிங் போட்டோகிராஃபர் தான் சொல்லுவோம். ஏன்னா அதிகமான ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறது வெட்டிங் போட்டோகிராஃபர் சொல்லுவேன். அப்படி நேற்று ஒரு ஈவெண்ட் வெட்டிங் போயிருந்த போது நான் நாட்டாங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அப்துல்லா பிரியாணி சென்டர் இருந்தது. ரொம்ப பசிக்குதுன்னு போனோம். செம்ம பிரியாணி, வேற லெவலில் இருந்தது பிரியாணி. பிரியாணி மட்டும் இல்லைங்க, அங்கே இருக்க அட்மாஸ்பியரும் செம்மையாக இருந்தது. அங்கே டேபிளாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ரூம்ஸாக இருக்கட்டும், அங்கே டெக்கரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்தது. நாங்கள் நிறைய பிரியாணி சாப்பிட்றோம். ஆக்சுவலாக வெட்டிங் போட்டோகிராஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிடாத ஃபுட்டே இல்லை. ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பிரியாணி நிறைய கிறிஸ்டின் வெட்டிங்ஸில், முஸ்லீம் வெட்டிங்ஸில் பிரியாணி சாப்பிடுவோம். பிரியாணியை பற்றி நல்லாவே எங்களுக்கும் தெரியும், அந்த டேஸ்ட் எங்களுக்கு தெரியும். நீங்கள் வேற லெவலில் இருந்தது. நாங்கள் ஒருத்தர் ஆப்போ ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் இருக்க அப்துல்லா பிரியாணி சென்டர் போய் சாப்பிட்டு பாருங்க, வேற லெவலில் இருக்கும். ரொம்ப காஸ்ட்டும் கம்மி தான், ரொம்ப நல்ல 180 rupees தான் பிரியாணி. ஹோட்டல் மெனுகார்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மட்டன் வெரைட்டி தான் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா, மட்டன் பெப்பர் ஃப்ரை, மட்டன் சுக்கா, மட்டன் லிவர், நிறைய மட்டன் வெரைட்டிஸ் இருந்தது. அதில் ரொம்ப ஸ்பெஷல் போட்டிருந்தாங்க அந்த ஹோட்டலில் அந்த கறிசோறு. இந்த ஹோட்டலில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஆடு கறிசோறு, கோழி கறிசோறு, ஈரல் தொகுசோறு. இவெண்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வெறும் பிரியாணி மட்டும் தான் சாப்பிட்டோம். செம்ம பசியில் பிரியாணி டேஸ்ட் அப்படியே ஈவினிங் வரைக்கும் இருந்தது. டெஃபினட்டாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் காட்டாங்குளத்து சைடு போகிறதா இருந்தால் அப்துல்லா பிரியாணி சென்டரில் டெஃபினட்டாக சாப்பிட்டு போங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பிரியாணி சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள்.